எபிசோட் எபிசோடா குண்டாவே இருக்கேன். நினைச்ச பாடு காணும், எனக்கும் இலக்கியமும் பண்ண மாட்டேன். அம்மாக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? கீழே டைனிங் டேபிள் வச்சிருக்கேன்ல, அந்த டைனிங் டேபிள்ல அம்மா ஃபோன் வச்சு அதை எப்படி இப்படி பண்ணல, அது மட்டும் எடுத்துறியா? பேசிக்கலி நான் சொல்றேன், ப்ளீஸ் எனக்கு நீங்க இப்படி பண்ணிக்கிறீங்களா? பேட்டர் எடுத்தாங்க போகும். தேங்க்யூ சலுக்கு. இங்கெல்லாம் வெள்ள வெளியா தெரியுது, வெள்ள வெளியா தெரியுது ஸ்கிரீன்ல. இங்கெல்லாம் பாரு, கோதுமை உள்ளடெல்லாம் இருக்கு. ஐயோ இங்க பாரு, ஒரு டைம்ல வெளியே இறைச்சேங்க, இப்ப இறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ சுஜா டெய்லி டைம்ஸ் வேண்டி ஒரு ஆட்டா சேலஞ்ச் பண்ணுவாங்க, செம்ம ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஸோ மூஞ்சி எல்லாம் கோதுமை மாவு, அதுக்கு அடுத்த ஷூட்டு போய் மூஞ்சி கழுவி குளிச்சுட்டு வரணுமா, அதனால அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி நல்ல துணியை வச்சு தொடச்சு தொடச்சு அந்த கோதுமை மாவுலாம் எடுத்துருக்கேன். ஆனால் உள்ளாடலாம் இந்த இடத்துலலாம் இன்னுமே அந்த கோதுமை மாவு இருக்குது, பரவாயில்ல கொடுங்க. ஸோ அந்த சேலஞ்சு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சுஜா டெய்லி டைம்ஸ் போய் செக் பண்ணுங்க, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குங்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Thank you, Chalapudi. Yes, Bex. Hi friends, welcome and welcome back to the channel Big U Defining. ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வந்து படுதாக நிலைமையில கிடக்கிறனால சரி ஏதோ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போது, ஏன் கையே வசமா நிறைய வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸா ஒரு வீடியோ போட போறேங்க. அதுதான் என்னோட ஆனிவர்சரி சீரீஸ். ஸோ இந்த ஆனிவர்சரி சீரீஸில் என்னோட வெட்டிங் டே வரும்போது, அதாவது ஜூன் 12th என்னோட வெட்டிங் டே. ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் நான் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பியூ டிஃபைனிங்கில் வந்து நான் காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதாவது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டு உடனே யோசிப்பீங்க, தப்பா யோசிக்காதீங்கன்னா. வந்து நான் ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு எனக்கு பிடிச்ச ஸ்டெப்ஸ் வாங்குறது, அவருக்கு எதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் ஐ மீன் ஒவ்வொரு சீரீஸாக ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சன் டிவிலாம் ஒரு சீரீஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அண்ணன் தங்கை வாரம், காமெடி வாரம், ஃபைட்டிங்கெல்லாம் வருமே சண்டை வாரம், அந்த மாதிரி வாரத்தில் நம்ம ஆனிவர்சரி வாரமாக இந்த வாரத்தை கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனிங் ஆன்லைனில் நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த லாக்டவுன் பீரியட் அப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் என் கைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்தது வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே டேபிள் மேலே கவுத்தி வச்சுட்டு வீடியோ பண்ணலான்னு ரெடி ஆகிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபோமோஸ்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆயுதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சுஜா டெய்லி டைம்ஸ் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கனால இந்த மொபி லைஃப் அப்படின்னு சொல்கிற இந்த ட்ரைபாட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது யார் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்லி தமிழ் சேனல் ஜெனி இருக்காங்களே, அவங்க வந்து ஆன்லைன் கிங்கு, என்ன எது இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டால் போதும், டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணி அப்படி இது வாங்குங்க அது வாங்குங்க அது பெஸ்ட் இது பெஸ்ட் அப்படின்னு ரிவ்யூவில் வந்து அட்டகாசமாக கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு அலசி ஆராய்ஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் மொபி லைஃப் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது ட்ரைபாட் கம் செல்ஃபி ஸ்டாண்ட் டூ செல்ஃபி ஸ்டிக் டூ ரோலிங் சார், எனக்கு இவ்வளோ ரோலிங் ஆகுது. ஓகே இது வந்து அழகாக இருக்கு, இப்படி இருக்கும், இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து கையில் வைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை விரிச்சு விட்டுட்டு அப்படியே கீழே வச்சுட்டு இப்பவே கண்ண கட்டுது. நிறைய யூடியூபர்ஸ், புது யூடியூபர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் டிக்டாக் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே இந்த செல்ஃபி ஸ்டாண்டு இப்படி வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், ஆனால் ஹைட் எட்டாது. இங்கே ஒரு ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ளூடூத் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு செல்லு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நான் இன்னும் ஒர்க் பண்ணி பார்க்கல. இதோட ப்ரைஸ் வந்து 600 to 700 வரும். அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ மைக்ரோ காம்பேக்ட் ஆன் கேமரா மைக்ரோஃபோன் இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரோடில் ரோட் மைக். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ சவுண்ட் இருந்தால் அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். வெளியே எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் இருக்குது, நீங்கள் வீடியோ பண்ணும்போது எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரோட் மைக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாய்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மித்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிடும். அண்ட் ஒரு ரெண்டு வீடியோஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணேன், நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன் அப்போ ஃபேன் போடாமல் ஒர்க் பண்ண முடியாது. இந்த எனக்கு பக்கத்து வீட்டுக்கிட்டே வந்து பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாய்ஸ் எல்லாம் பிக் ஆகுது, என்னால் வந்து அவாய்ட் பண்ணவே முடியல. அண்ட் இந்த ரூமில் எவ்வளோ போட்டாலுமே வந்து குகை கூடாதுலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்குது, அந்த எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கனால தான் நான் வந்து இந்த மைக் வந்து வாங்கினேன். அண்ட் இந்த மைக் வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ
அந்த மேக்கப் வீடியோ இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மேக்கப் வீடியோக்கு இந்த மைக் வச்சு தான் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. எடிட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப நாய்ஸியெல்லாம் இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இனிஷியலாக வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரோட் மைக்கில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு பொருள் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன். இந்த ஐஃபோன் வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஒயிட்டு 128 GB. யாருக்கு வாங்கினேன் எனக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஃபோன்லாம் பிடிக்காதுடா. நமக்கு எப்பவுமே வந்து இந்த சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் ரொம்ப பிடிக்கும். நமக்கு இந்த ஐஃபோன் ஐஓஎஸ் தானே, ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, அந்த ஐஃபோன் வந்து நமக்கு வந்து செட் ஆகுது. அவர் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுவார். அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஐஃபோன் வந்து ரொம்ப டேமேஜான கண்டிஷன். ஒரு 3.5 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது கீழே விழுந்து ஸ்க்ராச் ஆகி அந்த டெம்பர்ட் கிளாஸே வந்து ஸ்க்ராச் வந்துச்சு. அப்புறம் ஃபோன் வந்து பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பாப்பா ட்ரேடிங் பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு பாப்பா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதிலெல்லாம் பயங்கரமாக ஹீட் ஆகி அவருக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. நீங்கள் சுஜா டெய்லி டைம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஃபோன் வந்து ரொம்ப டெட்டு பாப்பா இங்கே உட்காந்து ஈனி சிரிச்சிட்ருக்கான். அவ்வளோ சீட் வந்துச்சா அவரோட ஃபோன் அந்த நிலைமைக்கு ஆனால் சரி நம்ம வந்து நம்ம ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோன் வந்து ஆன்லைனில் நானும் அவரும் சேர்ந்து வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோன் அவருக்கு தான் ஐஃபோன் எக்ஸ்ஆர். அண்ட் இதோட பட்ஜெட் வந்து 58,000 ரூபா வருது. ஸோ கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஐஃபோன்னாலே விலை ஜாஸ்தி தான். இது இன்னொரு 2-3 வருஷத்துக்கு அவர் வந்து உட்காந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாரு. இப்போ அடுத்தது வந்து எனக்காக நான் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து டபுள் டக்கர் பஸ்ஸு மாதிரி ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பஸ்ஸை வந்து சன்னி வண்டியாக்குறதுக்கு நான் வந்து என்ன முயற்சி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருந்தால் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பிட்டு வாட்ச் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபிட் பிட் இன்ஸ்பயர் HR வாட்ச் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இது வாங்கியே ஆகணும். மொத்த காலில் நின்று நான் வந்து வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி கட்டிட்டு அப்போ தான் நான் வந்து கான்ஷியஸ் ஆவேன். நான் வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். நான் பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீம்லலாம் நின்றுட்டு இருந்தேன். பட் இது வந்து ஏன்டானாத வாட்ச் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் டக்கு டக்குன்னு இப்படி வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் வந்து என்ன டைம்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட்டு அது இது இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா கேளுங்க. நம்ம வந்து ஒரு வீடியோவாகவே வந்து ஷேர் பண்ணலாம். வெயிட் லாஸ் சீரீஸ் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து எத்தனை கேலரிஸ் பர்ன் ஆகுது அப்படின்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் ஆகும். ஸோ இது வர வரைக்கும் எனக்கு மனசு வந்து அவ்வளோ வந்து ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஐயோ எப்படா வரும் எப்படா வரும். அந்த ட்ராக்கர் வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ராக்கர் எனக்கு 2 நாள் முன்னாடியே வந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த ப்ராடக்ட் கையிலே கிடைக்கலன்னு நான் வர புலம்பிக்கிட்டே இருந்தேன். அண்ட் லக்கிலி அன்னைக்கு வந்து காலையில் எனக்கு கிடைச்சோடனே அப்படியே குஸ்தி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதை கட்டி நான் வந்து பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக போகிறேன் அப்படின்ட்டு அதை வாங்கின அடுத்த நாள்லேருந்து நான் ஒர்க் அவுட்டே பண்ண தெரியுங்களா. மோசமாக இருந்தது. நான் ஒர்க் அவுட்டே பண்ணல. அது இது வாங்கினதுக்கப்புறம் நான் சுத்தமாக பெருசாக இன்ட்ரெஸ்டே காமிக்கல. ஒர்க் அவுட்டில் சுத்தமாக நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா பேக் டு பேக் எனக்கு ஒர்க் இருந்தது. ஃபேமிலியிலேருந்து அதாவது அவரோட ஃபேமிலியிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது, ஐ மீன் சமைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நானும் அதில் வந்து சாப்பிட வேண்டியதானே. ஸோ நானும் அதில் வந்து சாப்பிட வேண்டியதானே. இந்த ஃபிட்பிட் இன்ஸ்பயர் HR-ஓட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 8,999 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. பட் நான் அமேசானில் வாங்கினது 8,675 ரூபீஸ் கொடுத்துருந்தேன். ஃபிட்பிட்லேயே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிட்பிட் வர்ஸா இருக்குது, ஃபிட்பிட் சார்ஜ் 3 இருக்குது, 4 இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் அதுக்கப்புறமேட்டு யோசிச்சு பார்த்தேன், சரி ஃபஸ்ட்டு இதை கட்டி பழகுவோம், அதுக்கப்புறமேட்டு வந்து மித்ததெல்லாம் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு பட்ஜெட் இவ்வளோன்னு தான் இருக்குது, இதில் எதுக்கு இவ்வளோலாம் போட்டு வாங்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இது வந்து கை கடக்கமாக காம்பேக்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அவரை வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கிறது. அவர் வந்து ஷோ இந்த கொசுப்பாலை தாங்க முடியல, எடுத்துகிட்டு போறியா, நீங்கள் தூங்கும் போது போடுவேன், நடக்கும் போது போடுவேன், எல்லா டைமும் போட்டுகிட்டே இருப்பியா அப்படின்லாம் வந்து கேட்டு எனக்கு செமையை மொக்க கொடுத்துட்டாரு. அதனால் அதெல்லாம் வந்து எதையும் தாங்க முடியாது, என்ன வேணாலும் பேசிக்குவாங்க, நீ எத்தனை நாள் போடுறேன்னு வேற பார்க்குறேன் அப்படின்னு நான் பண்ணுறேனோ எக்ஸசைஸ் பண்ணுறேனோ இல்லையோ நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்த வாட்ச் கட்டிகிட்டே திரியிறேன். ஸோ அதனால தான் இதை கழட்டது மனசு வரல. நிறைய பேர் ஏங்கிறேன், ஏன் அக்கா நீங்கள் இந்த ஃபிட்பிட் வாட்சை கட்டிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலராக அந்த ஃபிட்பிட் வாட்சில் வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட்டு அந்த இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த வாட்சில் டயல்லாம் பார்த்துக்கலாம்ல. ஏதோ ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா, அதனால ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அவ்வளோதான். அடுத்து
அடுத்தது நான் வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர், அதாவது ஆஸ் இட் இஸ் ஃப்ரம் தி சோர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஃப்ளேவர், நோ அடிக்டிவ்ஸ். இதோட நெட் வெயிட் வந்து 1000 grams. இது பிளான்ட் சோர்ஸ், 90% ப்ரோட்டீன், ஓகேங்களா. இது வந்து சாய் ப்ரோட்டீன் ஐசோலேட். இது எதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலியா பாட் வந்து அவங்களோட பேஜ் வந்து நான் யூடியூப் பேஜ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரீசெண்டாக ஒரு 2 recipe வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சியா புட்டிங் ரெசிபி அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த சியா புட்டிங்லாம் வந்து எப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட செஃப் அவங்களுக்கு வந்து, ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து பயங்கரமாக ஃபிட்னஸ் ஃப்ரீக் இல்லையா, ஸோ அவங்களோட செஃப் வந்து அவங்களுக்கு இந்த சியா புட்டிங் வந்து ஒரு டெசர்ட் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னும் பார்த்தோன்னே அது வந்து வாவ், சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்கே, பயங்கரமாக இருக்குது, சியா புட்டிங் நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸு, எல்லாமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். அதில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்தாங்க. அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஐசோலேட், அதாவது ப்ரோட்டீன் ஐசோலேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரோ ஐசோலேட்னு தேடும் போது எனக்கு இது வந்து தென்பட்டுச்சு. இந்த ஆசிட்ஸோட சாய் ப்ரோட்டீன் ஐசோலேட் பிளான்ட் சோர்ஸ் 90% அப்படின்னு வந்து என் கண்ணில் வந்து தென்பட்டுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வாவ், கண்டிப்பாக இதை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மித்த ஐசோலேட் பவுடர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விலை ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் இது வந்து சாய் ப்ரோட்டீன் அண்ட் பிளான்ட் பேஸ்டும். இது வந்து அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees. சரி, இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்புக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கோம், அடிக்கடி வந்து பசிக்காது. ஒவ்வொரு மீலுக்கும் நீங்கள் ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பசி தன்மை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு. ஆனால் இதை பற்றி டீட்டெயிலாக வேறு வீடியோவில், நம்ம வெயிட் லாஸ் வீடியோலாம் கிடையாது, அதனால் வேறு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஆனால் இதுவும் வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வாங்கி நான் 2 தடவை வந்து குடித்தேன். அண்ட் அந்த சியா புட்டிங் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன ஏது அப்படின்லாம் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது நான் இந்த அகேட்டோட ஹெல்தி ரூட் ஹேர் மாஸ்க் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து இந்த ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் வந்து அடிக்கடி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் ஃபார்ம்லலாம் வருது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ்க்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளோட ஹேர் வந்து இன்னுமே நல்லா சில்கி ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட்னர் வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து துணி இதையும் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த மாமாவத்தோட கொக்கோ யோகர்ட்டு. நான் வந்து உட்டன் யோகர்ட் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா வந்து சொன்னாங்க எனக்கு வந்து கொக்கோவில் போடு, எனக்கு கொக்கோ வேணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து உட்டன் அண்ட் அக்காவுக்கு வந்து கொக்கோவில் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த டப்பியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ ஃபன்னியாக வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அடுத்தது வந்து சில மேக்கப் ஸ்டப்ஸ் தான். இது வந்து மேபிலினோட மாஸ்டர் க்ரோம் பை ஃபேஸ் ஸ்டுடியோ மெட்டலிக் ஹைலைட்டர் இலுமினேட்டர் மெட்டலிக் அப்படின்னு சொல்லிட்டு மோல்டன் கோல்டில் வந்து வாங்கியிருக்கேன். அங்கே ரொம்ப நல்லா நிறைய பேர் இதை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பேலட் என்கிட்ட இல்லை, அதனால் இது வந்து நல்ல ஒரு டீல் வந்தப்போ இதையும் நான் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். அடுத்தது ஃபிட்மியோட லூஸ் பவுடர் வாங்கியிருக்கேன். இதோட ஷேடு வந்து மீடியம் மோய், மீடியம் 25 மீடியம் மோய், MOYE மோய், ஓகே மீடியம் மோய், ஓகேங்களா, அது வாங்கியிருக்கேன். அடுத்தது மஸ்காரா. மஸ்காரா இப்போ வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு ஆயிடுச்சு. ஏன்னா மஸ்காரா இல்லாமல் கண் இன்னும் அழகாக தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து 2 mascara வந்து வாங்கியிருக்கேன். மஸ்காரா வந்து கண்டிப்பாக வந்து 3 months ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு, அதாவது பிரைடர்க்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டி நான் வந்து மஸ்காரா எப்போவுமே வந்து 3 months ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவேன். அதுக்கு பதிலாக நான் வந்து எப்போவுமே ஸ்டாக்ல வந்து நியூ மஸ்காராஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று வந்து வால்யூம்னஸ் லேஷ் பேரடைஸ், இது வந்து லாரியல்லேருந்து. அண்ட் இன்னொன்று வந்து மேபிலினோட ஹைப்பர்கல் மஸ்காரா. இது ரெண்டுமே வந்து கிளைண்ட்ஸுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். இப்போ நான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். நான் ஆர்டர் பண்ணது என்னன்னு எனக்கு தெரியும். அதை அந்த மாதிரி தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து வெயிலெல்லாம் காய வச்சு, இப்போ ஏதாச்சும் நமக்கு கொடியெல்லாம் வருதுன்னா நம்ம வெயிலில் காய வச்சு வத்தல் மாதிரி நல்லா வதக்கி அப்புறமேட்டு தானே உள்ள எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். அதனால தான் நான் வாங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துப்பேன். சரி, அந்த கிருமியெல்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரட்டா புட்டு மேக்கர். செரட்டா புட்டு மேக்கர், செரட்டனா
இந்த தேங்காய் தொட்டி சொல்லுவாங்களே அதான் செரட்டன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ஸோ அந்த புட்டு மேக்கர் வாங்கியிருக்கேன். இந்த புட்டெல்லாம் வந்து இப்படி வடிவத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து வாங்கியிருக்க வடிவத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? இப்படி அடைச்சி வச்சு அந்த குக்கர் மேலே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓட்ட வழியாக நம்ம குக்கர் மேலே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஒரு ஆளுக்கு ஏத்தாப்பில் புட்டு வச்சுக்கலாம். இல்லை இது புட்டு மேக்கர். இந்த புட்டு மேக்கருக்கு கூட வந்து இது புட்டு பாத்திரம், மேக்கர்னு நாம ஏன் சொல்லணும், புட்டு பாத்திரத்துக்கு கூட இந்த மாதிரி ஒரு சலடை மாதிரி வருது. ஸோ இதை இப்படி கீழே வச்சுட்டு இப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆவி வந்து ஈவனாக பரப்பளவில் பரவி நமக்கு வந்து புட்டு வந்து ரெடியாகி கொடுத்துரும். அடுத்தது கத்தி. இப்பெல்லாம் கிச்சன் பக்கத்துலேயே தான் நான் நின்றுருக்கனால இந்த தேவைகள்லாம் எனக்கு ரொம்ப தேவையாயிடுச்சு. இந்த இதெல்லாம் வந்து என்னோட ஃபேவரெட்லாம் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கத்தி வச்சா தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின் மாதிரியெல்லாம் ஆகிட்டேன். ஏன் இந்த மாதிரி கத்தி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கு வித் கோமாளி இப்போ எபிசோடு எபிசோடாக மாற்றி மாற்றி பார்த்து 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 அந்த செராமிக்கோட இந்த மாதிரி பிரிண்ட் உள்ள கத்தி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்கி இதை வந்து கட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். இல்லை இல்லை, நம்ம வீடியோ பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஒரு பெரிய கத்தி, ஒரு குட்டி கத்தி, அது கூட இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 395 ருபீஸ் கிட்ட வந்தது. அண்ட் இந்த புட்டு மேக்கர் வந்து 283 ருபீஸ் அந்த அமௌண்ட்டில் வந்தது. அப்புறம் இந்த மாமாவத்தோட நான் இதோட விலையெல்லாம் சொல்ல மறந்துட்டேன், அதனால் மறுபடியும் எடுத்து சொல்கிறேன், போச்சுக்காதீங்க. இந்த உட்டன் யோகர்ட், ஐ மீன் சாரி, இந்த கொக்கோ யோகர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த அகேட்டாவோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லிடுறேன். அகேட்டா, எஸ் ப்ளீஸ், அகேட்டா, அகேட்டா, ஆ, இந்த அகேட்டாவோட ப்ரைஸ் வந்து 599 ருபீஸ். ஓகே. அண்ட் இந்த ஃபிட்மீ லூஸ் பவுடரோட ப்ரைஸ் வந்து, டே இது ஆஃபரில் வாங்கினதுனா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வியாதி தெரியாது, மேனுஃபேக்சரிங் டேட்டு ப்ரைஸு எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து தெரியாது. ஆ ஓகே, அடுத்தது இதோட ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதோட ப்ரைஸ் இந்த மோல்டன் அதாவது இந்த ஹைலைட்டரோட ப்ரைஸ் வந்து 550 ருபீஸ். அண்ட் நான் வந்து டிஸ்கவுண்டில் தான் வாங்கினேன், ப்ளீஸ் நான் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கிறது இல்லை. வெயிட் பண்ண வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இயர்ஸ் ஆனாலும் நான் அதை கண்டுபிடிக்க மாட்டேன். அதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸே எதுலேயே வந்து போட்டுறேன். அண்ட் இதோட லேஷஸ் வந்து 799 ருபீஸ், இதுவும் வந்து ஆஃபரில் தான் இருந்தது. அண்ட் மேபிளின் மஸ்காரா இருக்கு இல்லைங்களா, அது வந்து 335 ருபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே அனாவசிய செலவில் எதுவுமே வாங்கினது கிடையாது, எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று பார்த்து பார்த்து தான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இதில் எது எந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணுமோ கேளுங்கள், நான் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா, அதை வந்து நான் எடுத்துகிட்டு ஐ எனக்கு வீடியோக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சேன்னு எடுத்து அப்படியே உங்கள்கிட்ட முன்னாடி டெலிவர் பண்ணுவேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டரை இப்போ நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எங்கே முடியுது, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுலேருந்து டேக் கேர், டாடா, பாய் பாய்.